ఉపవీతినముద్ధ్వపుండవంతం త్రిజగత్పుణ్యఫలం త్రదండం శరణాగత సార్థమాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం అస్మద్గురు పరంపరాయ నమః. இது பரியந்தம் இந்த அதிகரணத்துல 7 சூத்திரங்கள் சொன்னோம். அதுல முதல் சூத்திரத்தினால 4 யுக்திகளை கொண்டு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு 5 சூத்திரங்கள்னால 4 சூத்திரத்துல சொன்னத சமாதானம் சாதிச்சார். சாமான்யாத்து புத்தியர்த்த பாதவத்து உபபத்தேஷ்ட அப்படின்னு 4 சூத்திரத்தினால பதில். நடுவுல ஸ்தான விசேஷா பிரகாசாதிபத்துன்றது மாத்திரம் நடுவுல ஒரு கேள்வி வந்ததுக்கு சமாதானம். இப்ப கடைசி சூத்திரம் ஒண்ணு இருக்கு, அனேன சர்வகதத்துவம் ஆயாம சப்தாதிபியா அப்படின்னு இருக்கு. அந்த சூத்திரத்தினால ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்ற. இது என்ன ஆச்சரியம்னாக்க, இந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் என்ன பண்றதுக்குன்னா எம்பெருமானை சர்வவியாபியாக சொல்லியிருக்கு. சர்வவியாபியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனே ஜெகத்காரணமாக இருக்கான் அப்படின்னு தான் எல்லா வாக்கியங்களும் சொல்றது. இப்படி சொல்லச்ச அது அவனை காட்டிலும் வேறு ஒருவன் பரமபுருஷனாக இருக்கான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா சர்வவியாபி. நம்ம சித்தாந்தத்துல பெருமாள் பிராட்டி, அதுக்கப்புறம் நம்மளுடைய தர்மபூத ஞானம், பிரகிருதி, காலம், இதெல்லாம் நிச்சயபூதி, இதெல்லாம் வந்து சர்வவியாபி வியாபிச்சு இருக்கிறது. ஜீவன் வந்து அணுதான், இந்திரியங்கள்லாம் அணுன்னு சொல்றோம், மீதி எல்லா வஸ்துக்களும் இதுவா தான் இருக்கு. அதனால அணு இல்ல மத்திய ஸ்வரூபம் அந்த மாதிரி இருக்கு எல்லாமே. ஆகையினால இந்த பரமாத்மாங்கிறது விபு, வியாபிச்சிருக்கிறவன், மீதி எல்லாம் வியாபிச்சிருக்கு. பிராட்டியும் நமக்கு சித்தாந்தத்துல விபுதான். தேசிக தரிசன சம்பிரதாயத்துல பிராட்டியும் விபு, அணு கிடையாது, அவள் பரக்கோடி ஜீவக்கோடி கிடையாது, ஜீவர்களை சேர்ந்தவள் இல்ல. அவள் பெருமானுடைய கோடியில தான் இருந்துட்டு இருக்க. அவள் தேசிகனுடைய பரம சித்தாந்தம் அது. இப்போ அவோ சர்வவியாபியா இருந்தா கூட நிர்விசய பிரகத்வம் அப்படின்றது அவளுக்கு கிடையாதுன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னாக்க, என்ன அர்த்தம்னா பரமாத்மா பெருமாள் இருக்காரு, பகவானுக்கு அதீனமாக அவ இருக்க. பதிபாரதந்திரியம், பதிபாரதந்திரியம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பர்த்தாவுக்கு அடங்கி போறது, பர்த்தாவுக்கு பரதந்திரியா இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பரதந்திரியா இருக்கிறதுன்றதுனால என்ன ஆகுதுன்னாக்க அந்யாதீனத்துவம்னு ஒண்ணு இருக்கு. அது திருப்புகோடு சுவாமி சாதிக்கும் பொழுது உபயேச்சாதீனம்னு சாதிக்கிற. பதிபாரதந்திரியம்ன்றது உபயேச்சாதீனம். பிராட்டியும் ஆசைப்படுறாளாம், நான் உனக்கு அடங்கி போவேன், உனக்கு உனக்கு கீழே தான் நான் இருப்பேன் அப்படின்னுட்டு. பெருமாளும் ஆசைப்படுறான், எனக்கு கொஞ்சம் அடங்கி போயிடேன் அப்படின்னுட்டு. ரெண்டு பேரும் ஆசைப்படுறான்னுட்டு திருப்புகோடு சுவாமியினுடைய திருவள்ளம். கரூர் சுவாமியோ அந்த மாதிரி இல்ல, அது பிராட்டிக்கே இருக்கிற ஆசை, அவளே ஆசைப்பட்டு அடங்கி போறா. ஒரு புருஷன் அடங்கிறத காட்டிலும் ஒரு ஸ்திரீ தானா தன்னுடைய பர்த்தாவுக்கு பிரீதியா அடங்கி வந்தான்னு வச்சுக்கோங்கோ, அது அவனுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால பதிபாரதந்திரியம் சுவேச்சாதீனம் அப்படின்னு கரூர் சுவாமி திருவுள்ளம். அதே திருப்புகழ் சுவாமியோ ரெண்டு பேரும் ஆசைப்படுறார், பெருமாளும் ஆசைப்படுறேனா எனக்கு கொஞ்சம் அடங்கி போயிடேன், எனக்கு இருந்து எனக்கு பரதந்திரியா இருன்னுட்டு. பிராட்டியும் ஆசைப்படுறா, இது நிறைய வாட்டி சொல்றோம். அதனால பிராட்டியும் பகவானுக்கு அதீனமா இருக்கிறதுனால நிரதிசய பிரகத்வன்றது கிடையாது. பிரகத்வன்னு அபிச்சிருக்கிறது எல்லையற்ற சிறப்பான
எல்லையே இல்லாத வியாபித்து இருக்கிறதுன்றது. அது இந்த அனன்யாதீனத்தம் இல்லை, அந்யாதீனத்தம் இருக்கு, அதனால அது வராது, நிரந்தரிய பிரகத்தம் வராதுன்னு ஒரு பட்சம். அதனால அது பிராட்டிக்கே அப்படின்னா ஒரு தர்மபூத ஞானமோ காலமோ பிரகிருதியோ நிச்சய பூதியோ இவைகள்லாம் கூட எம்பெருமானுக்கு அதீனமா தான் அவைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பகவானுக்கு உண்டிதான் அது இருக்கு, அவனுக்கு மட்டும்தான் அந்த சர்வவியாபியா இருக்கிறதுன்றது இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த இவனை காட்டிலும் வேற ஒருத்தன் உசந்தவனா இருக்கான்னு சொல்றா பாருங்கோ, அது எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா சித்திக்க முடியாது இல்லையோ, ஏன்னா இவன் தான் சர்வ வியாபி, இவனை காட்டிலும் ஒருத்தன் வியாபியா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இவ்வளவு தூரம் இந்த பகவானை பத்தி சொல்றதுக்கு பிரமே என்ன, தேவையே இல்லைன்னு ஆயிடுமே, இது வேண்டியதே இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால பெருமாளுக்கு உண்டிதான் அது உண்டே தவிர்த்து பெருமாளை காட்டிலும் வசந்தமா யாரும் கிடையாது அப்படின்னு சித்திக்கிறது. அத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். அனேன சர்வகதத்துவம், அனேன அப்படின்னாக்க இந்த எம்பெருமானாள் அப்படின்னு அர்த்தம், இந்த பிரம்மத்தினால அனேன சர்வகதத்துவம் வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னு, எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது, எம்பெருமான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான். இது எப்படி தெரியுது, ஆயாம சப்தாதிபியா, ஆயாம ஆயாம அப்படின்னாக்க வியாபிச்சு இருக்கிறத சொல்றது அப்படின்னு அர்த்தம், வியாபிச்சு இருக்கிறது, எம்பெருமான் சர்வ வியாபியாக அனைத்துலயும் இருக்கான் அப்படின்னு சொல்றது. அது அந்த சப்தங்கள்லாம் அத மாதிரி வாக்கியங்கள் நிறைய இருக்கு, நாமளே நிறைய பார்த்திருக்கோம். இங்க ஸ்பஷ்டமாவே சொல்றது எங்க எங்க இருக்கு, தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம், நீ எந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தை நீ காமிச்சியோ அதே உபனிஷத்துல தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம், தேன இதம் பூர்ணம், தேனன்னா அவனாள் அந்த புருஷனாள், தேன புருஷேன சர்வம் பூர்ணம், எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. அந்த புருஷனால் இந்த எல்லாம் பரவப்பட்டுள்ளது வியாபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. அது மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கியம், எச்சகிஞ்சி ஜகத்யஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிஷ்யத சர்வம் வியாபிய நாராயண அஸ்திதா அப்படின்னு சொல்றோம். நாராயணன் வாகத்துல இது சொல்லாத இடமே கிடையாது. இத வந்து நடாதூரம்மாள் இருந்து தத்துவசாரத்துல இதை சாதிக்கிறார், தத்வேதம்பர தைத்திரீக முக திரையந்த சந்தர்சனாத் அப்படின்னு சாதிக்கிறார். தத்துவத்தையே சொல்லக்கூடிய நாராயணன் வாக்கம், அந்த நாராயணன் வாக்கத்துல எம்பெருமானான நாராயணனாலேயே இது அத்தனையும் வியாபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது. அது அது இங்க எச்சே எது கிஞ்சித் எது இந்த உலகத்துல எது எது அஸ்மின் ஜெகதி திருஷ்யதே இந்த பிரபஞ்சத்துல காணப்படுகின்றனவோ, ஸ்ரூயதே பிவா கேட்கப்படுகிறதோ, நமக்கு தெரியாம எத்தனையோ வஸ்துக்கள் கேட்கிறோம் பார்க்கிறோம், நாம நம்மளால பார்க்கப்படும் வஸ்துக்கள், நம்மளால் கேட்கப்பட்ட வஸ்துக்கள், அது எல்லாத்திலையும் அந்த சர்வம் அந்த உள்ள வெளியில எல்லாத்துக்குள்ளயும் இருப்பான், அதாவது சூக்ஷமானவன் அப்புறம் அப்படின்னு அர்த்தம். அந்த சர்வம் எங்கேயும் பரவி இருக்கான், அவன் உள்ளும் புறமும் உள்ளேயும் பரவி இருக்கான் வெளியிலையும் பரவி இருக்கான், அதாவது அவன் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் உப்பு இருக்கு பாருங்க, உப்பு பார்த்தாக்கா உப்பு கட்டி எப்படி இருக்கும், எல்லா இடத்துலயும் அந்த கரிப்புன்றது வியாபிச்சுதானே இருக்கு. அந்த மாதிரி சர்வேஸ்வரன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கான், நம்ம என்னென்ன வஸ்துக்கள் லோகத்துல பாக்குறோமோ கேட்கிறோமோ எல்லாத்துலயுமே அவன் வியாபிச்சு இருக்கான்.
अन्तर् बहिश्चतः सर्वं व्याप्य நாராயணஸ்திதா நாராயணஸ்திதா நாராயணன் தான் எல்லாருலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றது. அது மாத்திரம் இல்ல, நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்மம் யத் பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீரா அப்படின்னு சொல்றது. இந்த வாக்கியம் வந்து இதுல மண்டபோபனிஷத்துல இருக்காது. அக்ஷர பிரம்ம வித்தியன்னே பேரு. அதபராஜயா ததக்ஷரமதி கம்யதே எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் சொல்றது. இந்த நம்ம எது தேவையோ அதை முன்னாடி எப்பெருமானார் உதாரிக்கிறார். நித்தியம், அவன் நித்தியமாக எழுந்துள்ள இருக்கிறான். அந்த மாதிரி விபம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறான். சர்வகதம் எல்லாவற்று உள்ளே இருக்கிறவன், முதல்ல எங்கேயும் பரவினவன் சொல்லிட்டு இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறவன் சொல்றது. அதனாலதான் சுசூக்மம் பொழுக்குள்ள இருக்கான்னாக்க ஜீவன்றவன் அணு, அந்த அணுவான ஜீவனுக்கும் உள்ள இவன் அந்த ஆத்மாவா எழுந்துள்ளிருக்கான். அப்படியானா அணுவான ஜீவனை காட்டிலும் அவன் இன்னும் சூக்ஷமா போறவன் அப்படின்னு அர்த்தம். இதுல கூட ஒரு சம்பிரதாய விஷயம் இருக்கு. உள்ள போறதுன்றதற்கே உள்ள பூர்ணமா அவன் எப்பறவன் உள்ள எழுந்து சொல்றானா அப்படின்னு கேட்டாக்க சுரூப சம்பந்தம் மாத்திரம் ஒன்றுதான் நம்ம சித்தாந்தம் பண்றக்க தேசிகன். உள்ள போறது அப்படின்னாக்கா உள்ள எல்லா இடத்துலையும் உள்ள பூந்து இருக்கிறதுன்றது கிடையாது. அவன் நினைச்சா உள்ள பூந்துருவான். இத ஸ்ரீமந்திரகசத்ரேதாரக்கியம் ஒரு இடத்துல சாதிச்சிருக்க. அதுல வந்து இந்த சித்தோபாய சோதனா அதிகாரம் எதோ ஞாபகம் இல்லாடி எனக்கு, அதுல சாதிக்கிறார். எம்பெருமான் கிடக்க அவன் சங்கல்பிச்சுட்டான்னாக்க உள்ள போந்துடுவான், அது அவனை தடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுதான் என்னை கொண்டு என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை அப்படின்னுட்டு நம்மாழ்வாருடைய அனுபவம். நான் அணுவா இருக்கேன், என்னுடைய முடிவு நான் எங்க எவ்வளவு தூரம் இருக்கேன், எவ்வளவு பெரியவனா இருக்கேன், சூக்ஷமா ஸ்தூலமா அதெல்லாம் கூட பார்க்காம இவன் உள்ள போகுதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கானே. உன்னை என்னுள்ளே குழைத்தையும் மெய்ந்தா வானியரே இனி எங்கு போகின்றதே அப்படின்னு கேட்கிறார். இப்ப குழைச்சுட்ட சந்தனமும் பச்சைகள் பூரமும் குங்குமப்பூவும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குழைச்சி பிரமாணுக்கு சமர்ப்பிப்போம். இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து குழைச்சோன்னு வச்சுக்கோங்கோ, அது எப்படி கமகமகமகமான வாசனை, அற்புதமா தூக்களா இருக்கும். அதை பெருமாளுக்கு சார்பிச்சுட்டோம்னாக்க அது எவ்வளவு நன்னா இருக்கும். நம்ம உள்ளூர் கருணாகராச்சார சுவாமி ஆராதனை பண்ணுவார், பெருமாள் விக்கிரக ஆராதனம். அடியே அடிக்கடி போகணும் இல்லையா சார், சுக்கலாம் போகச்சேன்னா இந்த இது சந்தனத்தை இழைப்பார். இழைக்கிற சமயத்துல அத்தனை பரிமாணங்களையும் சேர்த்துருவார். இதுல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இழைச்சி 76 திருநட்சத்திரமும் 100 நடக்கிறது. இதுல இது பண்ணி அத பெருமாளுக்கும் நடாது பெருமாள் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் எல்லாருக்கும் சமர்ப்பிச்சு ஆராதனை முடிஞ்ச உடனே இவர்களெல்லாம் கொடுப்பார். அப்படி ஒரு வாசனையா இருக்கும். அந்த மாதிரி சர்வேஸ்வரன் நமக்குள்ள குழஞ்சி இருக்கா அப்படிங்கிறார். உன்னை என்னுள்ளே குழைத்த என் மைந்தா, நான் எங்க இருக்கேன் நீ எங்க இருக்கேன்னு தெரியாது, அந்த மாதிரி குழஞ்சி இருக்கும், பிரிக்க முடியாம அப்படி இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறார் நம்மாழ்வார். அதுக்கெல்லாம் இதுதான் சுரூப சம்பந்தம் மாத்திரம்னு அர்த்தம் பண்ணிருக்க. இதுக்கு பூர்ணத்துவ விசாரம்னுட்டு கோழியானந்த சுவாமி வியாக்கியம் புஸ்தகம் எழுதியிருக்கார். அற்புதமான புஸ்தகம் அது. நாங்களே அதை பப்ளிஷ் பண்ணோம் அந்த காலத்துல. இப்ப இருக்கா என்ன எனக்கு தெரியாது. அதனால எதுக்கு சொல்லுவேன், எம்பெருமானுடைய சுசூக்ஷமா இருக்கிறவன், சுசூக்ஷ்மம் வியாபிச்சு இருக்கிறவன், அதி சூக்ஷமா உள்ள போவான்னு அர்த்தம். எத் பூதயோனின் பரிபஷ்யந்தி தீராக அப்படின்னு இருக்கு. எத் பூதயோனின்னாக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த எல்லா பொருள்களுக்கும் யோனி உபாதான காரணம்னு அர்த்தம், சர்வகாரணமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பரிபஷ்யந்தி தீராக, தீராகன்னா ஞானிகள்னு அர்த்தம், உபாசகர். அவன் அத்தனை பேரும் என்ன பண்றாளா, அவையே பார்த்துட்டு இருக்கா. பாக்குறதுன்னு என்ன அர்த்தம், சாட்சாத்காரம் பண்ணிட்டு இருக்காவா, உபாசிச்சு உபாசிச்சு எம்பெருமான அற்புதமா சேவிக்கிறாவா அப்படின்னு இங்க வாக்கியம் சொல்றது.
இந்த வாக்கியங்கள்னால இவன் சர்வவியாபி, இவன் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான், இவனை வியாபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எம்பெருமானை வியாபிச்சிருக்க எம்பெருமான வியாபிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எம்பெருமான் தான் எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. ஆகையினால இதனாலேயே அறிந்து கொள்ளலாம், இவனை காட்டிலும் வேறுபட்டவன் வசந்தவன் யாருமே கிடையாது. இதுதான் பாரம்யம், தேவதா பாரம்யம். பரதேவதா பரமாத்தியாதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார் பாருங்க, விஷயம் தரகசத்திரசாரத்துல அந்த விஷயங்கள்லாம் இந்த அதிகரண சித்தமா தான் இருக்கிறது. அதனால பாரம்யம் இருக்கே, அந்த பாரம்யத்துக்கு இவன் தான் ஏகசீமா, பாரம்ய ஏகசீமா அப்படின்னுட்டு இதுல சுவாமி சாதிக்கிறார் அதிகரண சாராவில்ல. பாரம்யம் சொன்னாங்க, அந்த பரமத்துவம் வசந்து இருக்கிறது, எல்லார காட்டிலும் வசந்து இருக்கிற தன்மை இருக்கு பாருங்க, அதுக்கு எல்லை நிலைமை இவன் தான், இவனை தவிர்த்து யாரும் கிடையாது அப்படின்னு நீங்க சாதிக்கிற. ஆகையினால இந்த அதிகரணமானது இந்த விஷயத்த சொல்ல வந்தது. இது ஏன் சொல்ல போறதுன்றது அடுத்த அதிகரணத்துல அது அழகா சொல்ல போறதுக்கு. ஆகையினால இந்த சூத்திரத்தினால இதுதான் அனையன சர்வக தத்துவம் ஆயாமிஷப்தாதிக்யா, பகவான் சர்வவியாபியா இருப்பதனாலே இவனை வியாபிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இவன் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான், அதனாலேயே இவனை காட்டிலும் வசந்தவன் யாரும் இல்லை அப்படின்னு சித்தமாகிறது. இதை இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ தீப சிவசூக்திய சேவிச்சா புரியும். அனையனே பிரம்மணா, அனையனன் சூத்திரத்துல இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம், பிரம்மணா பரமாத்மாவனால எம்பெருமானால் சர்வசிய வியாப்தத்துவம் சர்வக தத்துவம் இருக்கு. சர்வக தத்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வியாப்தத்துவம், சர்வசிய வியாப்தத்துவம், அனைத்துக்கும் வியாபித்திருத்தல், அனைத்தையும் வியாபித்திருத்தல் அப்படின்னு இருக்குது. அது இவனாலதான் முடியும், இவன் தான் அதை பண்றான் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. எங்க சொல்லித்து, தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம், இதம் சர்வம் தேன புருஷேன பூர்ணம் அப்படின்னு முதல் வாக்கியம் காமிச்சார். அடுத்த வாக்கியம் அந்தர் பகிஷத சர்வம் வியாபிய நாராஜனஸ்தித அப்படின்னு வாக்கியம். உள்ளே வெளியிலே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறவன், உள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது, வெளியில இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த இடத்துலயும் சரி அவன்தான் எல்லாத்திலையும். அவயவி சமயந்தோறும் சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி அப்படின்னு நம்மாழ்வாருடைய எதிர உள்ளம் சாதிக்கிறது. அதனால அவயவை சமயந்தோறும் சொல்லப்படான் எல்லாத்தோடும் இருக்கான், ஆனா எங்கேன்னு பார்க்க முடியாது. உடல் மிகை உயிரன கரந்தெங்கும் பரந்துடன் அப்படின்னு சாதிக்கிறார் நம்ம முதல் பத்துல முதல் பதிகத்துல சாதிக்கிறார் அது. அதனால இவன் சர்வவியாபியா இருக்கான், அதனால அந்த பகிஷ்டர்வம் வியாபி நாராயணஸ்திரான் அப்படியே நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் தது அவ்வயம் அழிவற்றது யத்பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீரா இது ஆயாம சப்தேப்யா. ஆயாம அப்படின்னா வியாபிச்சிருக்கிறத சொல்றது அந்த சப்தங்கள். சுவாமியே எம்பெருமானாரே அர்த்தம் சாதிக்கிறார், சர்வ வியாப்தி வாச்சி சப்தேப்யா அவகம்யதே, சர்வ வியாப்தி அனைத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடியது, அந்த வியாபிச்சிருக்கக்கூடியதை சொல்லக்கூடிய வாச்சி சொல்லக்கூடிய சப்தங்கள் அதுதான் ஆயாம சப்தங்கள். அந்த சப்தங்களிலிருந்து அவகம்யதே அறியப்படுகிறது. ஏவம் அவகம்யமானம் ஏதஸ்மாது பரம் வாரயதி சர்த்தம், இந்த மாதிரி அறியப்படுவதனால இவனை காட்டிலும் வேற ஒருத்தம் பரமா இருக்கான் அப்படிங்கிறது வாரயதி தவிர்த்துடுறது. அந்த மாதிரி இவன் தான் சர்வ வியாபின்னாக்க இவனை வியாபிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால இவனை காட்டிலும் ஒத்தம் வசந்த ஒத்தம் இருக்கான் அப்படின்னு நீ சொல்றியோ இல்லையோ அதை தடுக்கிறது, அதை தள்ளுறது, இது அதை நிவாரணம் பண்ணிடுறது. சரி,
சர்வக தத்துவம்னு இருப்போம். ஆயாம சப்தேபியான்னு சொன்னா போருமே, ஆயாம சப்தாதிபியான்னு ஆதி சப்தம் இருக்குதே, அது எப்படி அதுக்கு என்ன தத்துவம் சொல்லுவேன் அப்படின்னாக்கா, பிரம்மை வேதகம் சர்வம் ஆத்மே வேதகம் சர்வம் அப்படின்லாம் இருக்கு. முதல்ல அவனால வியாபிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது இப்ப சொன்ன சப்தங்கள்லாம். ஆனா இப்போ ஆதி சப்தத்தினால சொல்லப்படுறது என்னாக்கா, சமான அதிகரணியம் சொல்லப்படுறது. பிரம்மமே இந்த பிரபஞ்சம், ஆத்மாவே இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது. பிரம்மமே இந்த பிரபஞ்சம், ஆத்மாதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம பார்க்கறது அத்தனையும் அவன்தான் அப்படின்னு. அவன் தானே என்ன அர்த்தம், அவனே மாறுறான்னு அர்த்தம் இல்ல. அவன் நித்தியமா எல்லா இடத்துலயும் அந்தர்யாமியாக எழுந்தொழியிருக்கான், சரீரியாக எழுந்தொழியிருக்கான், ஆத்மாவாக எழுந்தொழியிருக்கான் அப்படின்னா அதுக்கு தாத்பரியம். அதனால ஆதிசப்தாது ஆத்மீவ இதம் சர்வம் இத்தியாதையோ கிரஹியந்தே, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கிரகிக்கப்படுகிறது. அதனால எதோவா இமானி, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. ஜென்மாத்தியதினத்துல அது சேவிச்சிருக்கும். அவைகள்னால என்ன சேவிச்சோம்னாக்க, எதனிடமிருந்து இந்த பிரபஞ்சங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றதோ உற்பத்தி ஆகின்றதோ அப்படியே நாங்க சேவிச்சிருக்கோம். அதனால அந்த வாக்கியங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்க, எம்பெருமானதான் சர்வகாரணமாக சதிச்சிருக்குது. அதனால இத்தியாதினா அவகத ஜெகன் நிமித்த உபாதான காரணா, ஜகத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரம்மம், ஜெகன் நிமி ஜகத்து ஜெகத் ஜெகதக ஜெகந்து அப்படின்னா ஜெகத்துக்கு நிமித்த உபாதான காரணாது, நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும். நிமித்த காரணம் செய்கிறவன், உபாதான காரணம் மூலப்பொருளா இருக்கிறது. காரணாது அது எது, பிரம்மணா பிரம்மம், அந்த பிரம்மத்தை காட்டிலும் அந்யத்து பரம் நவித்தியதே, பரம் அந்யத்து நவித்தியதே, வேற ஒண்ணும் வசந்த எதுவுமே கிடையாது. அதனால இந்த பத்து பாதங்களினால நம்மளால ஸ்தாபிக்கப்பட்டது எது, எந்த பரபிரம்மமோ ஜெகன் நிமித் ஜெகத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் சர்வ காரணமாகவும் எது இருக்கோ அந்த பிரம்மந்தான் பிராப்பியம், அதுதான் பிராபகம், அதை தவிர்த்து வசந்தது எதுவும் இல்லை அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது. இதுதான் பாரம்யம், பாரம்யசிய ஏக சீமா அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதுனால வேற எந்த தேவதையும் கிடையவே கிடையாது, வசந்தது எல்லா தேவதைகளும் இவனுக்கு அந்தர்கதமாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. இது சாராவளியில சுவாமி சாதிக்கும் பொழுது எட்டு அதிகரணங்கள் இந்த பாதத்துல இருக்கு. அதுல முதல் நாலு அதிகரணங்கள்னால ஏயப்பத்தனைகத்துவம் சொல்லப்பட்டது, அடுத்த நாலு அதிகரணங்கள்னால கல்யாண குணாகரத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னு சாதிச்சார். அந்த ஏயப்பத்தனைகத்துவம் எப்படி அப்படின்னா, சொப்ன சிருஷ்டி, சொப்னத்துல பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கிறது, அது கர்மவசியனான ஜீவனுக்கு வராது. எம்பெருமான் அகர்மவசியனா இருக்கிறதுனாலையும் சத்தியசங்கல்பனான அப்படினாலயோ அவனாலதான் முடியும். இந்த மாதிரி அங்க சாதிச்சுட்டு போயிட்டார். அதன் பிறகு நாலு அதிகரணங்கள், உபயலிங்காதிகரணம், அகிகுண்டலாதிகரணம், இந்த பராதிகரணம், அடுத்தது பலாதிகரணம். இந்த நாலு அதிகரணங்கள்ல உபயலிங்காதிகரணத்தினாலையும் அகிகுண்டலாதிகரணத்தினாலையும் ஒரு அபூர்வ விஷயம் சொன்னார். என்ன அபூர்வ விஷயம்னாக்க, இந்த பிரம்மமானது எல்லா வஸ்துக்கள்லயும் அந்த அந்தர்யாமியா இருக்கும். அந்தர்யாமியா இருந்தா கூட அதுக்கு எந்த தோஷமும் வராது. பொதுவாக உபயலிங்காதிகரணத்துல ஜீவனுக்குள்ள இருக்கிறது, ஜீவனுக்கு சரீரியா இருக்கிறது. இருந்தா கூட எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியா இருந்தா கூட இதுக்கு எந்த தோஷமும் வராது அப்படின்னு சொன்னார். ஐகுண்டலாதிகரணத்துல அச்சேதனங்களுக்கெல்லாம் இந்த சம்பந்தம் எப்படி, பரமாத்மாவோட
அப்ப அம்சாம்ச பாவம், அதுவும் சரீர சரீராத்ம பாவம். சரீராத்ம பாவம் தான் அது, சரீர சரீர பாவத்தை கொண்டுதான் அம்சாம்சி பாவம் சொல்றது. அந்த அம்சாம்சி பாவம் சொல்றதுனால அப்போ பரமாத்மாவுக்கு அந்தரியாமித்தம் வந்துடுறதே அச்சேதனத்துக்கும். அச்சேதனம் ஜடம், ஜடமான அச்சேதனத்து உள்ள இருக்கிறதுனால தோஷம் வருமே அப்படின்னு அது வராது. அதனால ஸ்பர்ஷ தோஷம் சார், அதனால பிரம்மா வந்து உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொன்னதுனால என்ன தோஷம் வரும்னு சொன்னாலோ அதை வந்து நிராகரிச்சுட்ட அந்த உபயலிங்காதிகரணத்திலையும் அகிகுண்டலாதிகரணத்திலையும். இப்ப என்ன சொல்றாருனாக்க, இந்த பராதிகரணத்துல ஹீனத்துவம் எம்பெருமானைக்காட்டும் வசந்தம் இருக்கான்னு சொல்லிட்டோம்னாக்க, அப்ப எம்பெருமான் கீழே இருக்கான், ஹீனமா இருக்கான், அல்பமா இருக்கான். அவனை காட்டும் வசந்தம் அவங்ககிட்ட தான் போவா எல்லாரும், எம்பெருமான்கிட்ட யாரும் வரமாட்டாளே. அதனால அவனுக்கு ஹீனத்துவம் வந்துடும், அந்த பரத்துவம் வராதே அப்படின்னு கேள்வி வந்தது. அது தப்பு, ஹீனத்துவமே அவனுக்கு வராது. அதனால பாரம்யசிய ஏக சீமா, பாரம்யம் இருக்கே அதுக்கு ஒரே எல்லை நலமாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு சொல்றது அங்க இருக்கு. அதனால பாரம்யசிய ஏக சீமா அப்படின்றதுனால சர்வ தேவதா பாரம்யம், சர்வஸ்மாத் பாரம்யம்லாம் எம்பெருமானுக்கு தான் வறுமையை தவிர்த்து வேற யாருக்குமே கிடையாது அப்படின்றத இங்க சாதிச்சு முடிச்சுட்டேன். அதனால பரத்துவம் அப்படின்றது பரமாத்மாவுக்கு வசந்த குணம். தப்படிக்கையில ரெண்டு விஷயம் ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்தினால ரெண்டு குணத்தை சாதிக்கிறார் சுவாமி. முதல் ஸ்லோகத்துக்கு அகில போன ஜென்மன்ற ஸ்லோகம் இருக்கே, அதுக்கு வியாக்கியானம் அருளும் பொழுது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பரத்துவம் சுலபத்வேன ரஹிதம் நோபகாரகம், சுலபத்துவம் ததா தேனே ரஹிதம் நோபகாரகம் அப்படின்னு சாதிக்கிறார். பரத்துவம் இல்லாமல் சுலபத்துவம் இருந்ததுன்னாக்க பிரயோஜனம் இல்லை, உபகாரகமா இருக்காது. சுலபத்துவம் இல்லாமல் பரத்துவம் ஒண்டி இருந்ததுன்னா அதுவும் உபகாரகமா இருக்காது. பரத்துவமும் சௌலபியமும் ரெண்டும் இருந்தாதான் அது உபகரிக்கும். இது ரெண்டும் எம்பெருமானுக்கு இருக்கு. அவன் சர்வஸ்மாத் பரன், எல்லார காட்டிலும் வசந்தவன் அவன். அதனால இந்த பரத்துவம் இருக்குது. பரத்துவம் இருக்கிறதுனால சர்வஜேஷ்டன், சர்வசிரேஷ்டன் அப்படின்னு நான் எடுத்து, அதன் பிறகு சௌலபியம் முக்கியம். சௌலபியம் வந்தாதான் நம்ம கிட்ட நெருங்க முடியும், நமக்கு அவன் அனுகிரகிக்க முடியும். சௌலபியம் இருந்தாதான் அனுகிரகிக்க முடியும். அதனால இந்த ரெண்டாவது குணம் சௌலபியம். சௌலபியம் இல்லாமல் பரத்துவம், எனக்கு சௌலபியம் இருக்கு அடியனுக்கு சௌலபியம் நல்லா இருக்கு, எல்லாரும் நெருங்கலாம், பரம சுலபன் அடியன். ஆனா என்ன பிரயோஜனம், அடியனால யாருக்கும் உபகாரம் கிடையாது. ஏன்னா பரத்துவம் இருந்தால்தான் உபகாரம்னா இருக்க முடியும், ஒரு காரியம் அடியனால சாதிக்க முடியாது. அப்போ பரத்துவம் இல்லை வெறும் சௌலபியம் ஒன்றி இருக்கு, அப்ப அடியனுக்கு என்ன பிரயோஜனம். அதனால பரத்துவம் இல்லை சௌலபியம் ஒன்றி இருந்ததுனால பிரயோஜனம் இல்லை. பெரிய ஜனாதிபதி, பெரிய பிரைம் மினிஸ்டர்னு சொல்றோம், அவனுக்கு பரத்துவம் இருக்கு ஆனா கிட்ட நெருங்கவே முடியாது, சௌலபியமே இல்லை. அப்படியானாக்கா அவனால என்ன பிரயோஜனம்? இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் இது நமக்கு அனுகூலமா இருக்கும். வரதராஜ பஞ்சாச சொல்றவாளுக்கு தெரியும். மூணாவது ஸ்லோகம் ஒன்னு இருக்கு, ஜானன்னாதி விஹிதான் அபராத வர்க்கான் சுவாமின் பயாத் கிமபி வக்தும் அஹம் ந சக்தா அவ்யாஜ வத்சல ததாபி நிரங்கோஷம் மாம் வாத்சல்யமேவ பவதோ முகரீகரோதி. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆச்சரியமான ஸ்லோகம். இது தேசிகன் சாதிச்சது, அதுவும் நம்ம தேவ பிரமாணை பத்தி சாதிச்ச ஸ்லோகம். அதுலயும் பேரருளாளன், பேரருளாளனுடைய கருணையையும் வாசல்யத்தையும் தூக்கி வச்சு சொல்ற ஸ்லோகம் இருந்தது. அங்க பாருங்க அந்த பதப்பிரயோகங்கள்லாம் பார்க்கணும். இது வந்து ஏ வி கோபாலாச்சார சுவாமி காமிக்கிறார், இது ஆக்கியான பார்த்திருக்கேன் ஏன் இந்த காலத்தையோ பார்த்தேன். ஜானன் அனாதிவிகிதான் அபராத வர்க்கான், ஏன்னா அகமசி அபராத சக்கரவர்த்தியோ இல்லையோ,
நான் நிறைய அபராதங்கள் பண்றேன், அதெல்லாத்தையும் வர்க்கங்கள், ஒவ்வொரு அபராதமும் எனக்கு ஒவ்வொரு வர்க்கம், இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த தப்பு நிறைய பண்ணி வச்சிருக்கேன் அந்த வர்க்கத்துல. இன்னொரு வர்க்கம் சமூகம், ஒவ்வொரு தோஷ அபராதத்தினுடைய சமூகம் இருக்கே அது நிறைய நிறைய இருக்கு, அத்தனை பண்ணி வச்சிருக்கேன் நான். அதனால எனக்கு பயம் வந்து கொடுத்து, பயம் வரைச்ச என்ன எழுது தெரியுமா, உன்னை சேவிக்கச்ச நீ பக்த அவசரன்னு எனக்கு பார்க்க தெரியல, என்னுடைய அபராதம் தான் எனக்கு தெரியறது, அதனால உன்னை பார்க்கச்ச சுவாமின் அப்படின்னு கூப்பிடுறாரு. சுவாமியா இருக்க, சுவாமியா இருக்கிறதுனால உனக்கு பரத்தந்தான் மேலோங்கி இருக்குது, அதனால சுவாமியின் பயாத்து கிமப்பி பக்தம் அகம்ன சக்தக, எதையுமே என்னால சொல்ல முடியல, பயமா இருக்கு எனக்கு பேசறதுக்கு, ஏன்னா என்னுடைய பாபங்கள்லாம் அப்படி சேர்த்து வச்சிருக்கிறதுனால நீ எங்க நான் எங்க, அவனை விடத்தான் யான் யார் அப்படிங்கிறார் நம்மாழ்வார், அவன் எங்க இருக்கான் நான் எங்க இருக்கேன், அதனால எனக்கு சுவாமின் அப்படின்னு பதப்பிரயோகம் பண்ணார். பயாத்து பயம் இருக்கு, கிமப்பி பக்தம் அகம்ன சக்தக, எதுவும் சொல்றதுக்கு எனக்கு சக்தியே இல்லை, பயந்து பயந்து நடுக்கி இன்னும் போன்றிருக்கு நான். ஆனால் அங்க இந்த சுவாமின்னு தான் பதப்பிரயோகம் பண்ணிருக்காரு பிரம்ம தேசிகன். சுவாமின்னா என்ன அர்த்தம், சொத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம், சொத்தை உடையவன் தன்னுடைய சொத்தை பங்கு பாதுகாத்துன்றது தானே இருப்பான், தன்னுடைய சொத்துன்னு ஒண்ணு இருந்துருத்தோம்னு வச்சுக்கோங்கோ, அதை எப்படிதான் ரட்சிப்பான். அதனால நீ வந்து சுவாமி என்னை சொத்தாக உடையவன், எனக்கு பயம் இருக்கு உங்ககிட்ட வரத்துக்கு, ஆனா உன்னுடைய சுரூபம் என்ன தெரியுமா, எனக்கு காப்பாத்த வேண்டியதுதான், ஏன்னா உன்னுடைய சொத்து நானு, உன்னுடைய சொத்தா போயிட்டதுனால சொத்தை உடையவன் தான் சுவாமி, ஆகையினால நீ என்னை உடையவன், நீ என்னை ரட்சிப்பணி, அதனால அவ்யாஜ வத்சல, அவ்யாஜ வத்சல, வியாஜத்தையே எதிர்பார்க்காம நீ வாத்சல்யத்தோட சேர்ந்து இருக்கிறவன், வியாஜமே பார்க்க மாட்டேன், வியாஜம்னாக்க கைகூப்பினானா இல்ல ஏதாவது உபாதிப்பானா அப்படின்லாம் நீ பார்க்க மாட்ட, அவ்வியாத வத்சல. இது பொதுவா ஞானத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கோசரம் தான், ஒரேடியா மோட்சம்னு அர்த்தம் இல்லது, ஏன்னா பிள்ளை பெருமாளையங்கார் என்ன பண்ண நேரம் ரங்கநாதன் போய் பிரார்த்திக்கிற என்ன வேணும் அப்படின்னு பெரிய பெருமாள் கேட்டேரம், எனக்கு வந்து மோட்சம் கொடு அப்படின்னு நேரம், அதுக்கு பெரிய பெருமாள் கேட்கிறார் உபாசனம் பண்ணியோ இல்ல, சரணாகதி பண்ணியோ இல்ல, ஏதாவது நவவித பக்தி அதெல்லாம் வழக்க இல்லை, கோயிலுக்கு போயிருக்கியா இப்பதான் வந்திருக்கேன், உடனே பெருமாள் கோபம் வந்துருத்தான், என்ன தைரியத்துல என்கிட்ட மோட்சம் கேட்க வந்தேன், ஒரு பாய நொட்டிக்கல, கைய கூப்பினது இல்ல, பிரபத்தி பண்ணல, உபாசனம் பண்ணல, கோயிலுக்கு இன்னைக்குதான் வரேன்ற, வந்துட்டு என்ன பார்த்துட்டு மோஷம் கொடுன்றியே, இது என்ன நியாயம் அப்படின்னுட்டு பெருமாள் கேட்டாரோ, இவருக்கு ரொம்ப குணம் வந்துருத்தோம், ஒரு ததிவாண்டனுக்கு கொடுத்த மோட்சம் அவன் உபாதனம் பண்ணானா அல்லது அவன் வந்து பிரபத்தி பண்ணானா, அவன் உனக்கு கண்டிஷன் போட்டான் உனக்கு, அந்த மாதிரி கோபிகாசிரிகள் எல்லாம் என்ன பண்ணினா அங்க இருந்து வாழலாம், அங்கிருந்த பசுமாட்டுகள்லாம் என்ன பண்ணினா, அல்லது அயோத்தியில் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவன் நற்பால் குவித்தனன் நான் பெற்ற நாட்டிலேன்னு எல்லாம் சொல்றேன் நம்மாழ்வ, அப்ப அங்கெல்லாம் நீ என்ன கிழிச்ச, அவள்லாம் அவங்க உபாயம் பண்ணால அனுட்டிச்சால அப்படின்னு இவர் விட விடுன்னு பெரிய பெருமாளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டார். அன்னைக்கு படுத்துண்ட வரதானோ, அன்னைக்கு படுத்துண்ட பெருமாள் இன்னிவரையும் எழுந்திருக்கலையோ, பரியாசமா சொல்றது. அதனால இங்க வந்து மோட்சம்ன்றது இருக்கே, பெருமாள் வந்து உபாயத்தை நொட்டிச்சா கொடுப்பார், கேட்டுட்டார் எனக்கு மோட்சத்தை கொடுன்னுட்டு, அவர் என்ன பரம சாத்விகர், அப்படிப்பட்ட வசந்தவர பிள்ளை பெருமாள் ஐயங்கார், அவர் வந்து பெருமாள்கிட்ட இது என்னன்னாக்கா பாகவதன் இட்டத அவன் நடத்தி வைப்பான் அப்படின்னு சொல்றதுக்கோதான் இப்ப சொல்ல வர்றது. அதனால உடனே உபாயமே அனுட்டிக்காம மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால அவ்யாஜ வத்சல, அவன் வந்து ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்காமலே வத்சலனா இருக்கக்கூடியவன். அதனால என்ன தெரியுமா, நான் எவ்வளவு அபராதியா இருந்தாலும் சரி நிரங்குஷம்மாம் ஒண்ணுத்துக்கும் உபயோகப்படாதவன், என்ன கடைசி பதம் ஏவிக உலகம் சாதிக்கிறார், அவ்யாஜ வத்சல அப்படின்னு சாதிச்சவ, வத்சல நீ வந்து வத்சலத்தை
ஒரு குட்டி கிட்ட கண்ணுக்குட்டி கிட்ட எப்படி இருக்கும் ஒரு பசுமாடு அந்த மாதிரி இருக்கிறவன் சொல்லிட்டு வாத்சல்யமேவ பவதோம் கரிகரோதி. நீ ஒண்ணு என்ன பேச வைக்க வேண்டாம், உன்னுடைய வாத்சல்யம்னு ஒரு திருக்கல்யாணம் உணர் கொல்லியோ அது என்ன பேச வச்சிடும் அப்படிங்கிற, உன்னுடைய வாத்சல்யம்ங்கிற ஒரு திருக்கல்யாண குணம் இருக்கு அது என்ன பேச வச்சிடும். அதனால நீ சுவாமி, நீ பரன், சர்வஸ்மா பரன், நீ எங்கேயோ இருக்க, எப்படி இருந்தாலும் சரி உன்னுடைய சௌலபியமும் வாத்சல்யமும் சௌஷீல்யமும் இத மூணு ஒன்னா சேர்ந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னுடைய பரத்துவம் உங்ககிட்டயே எடுபடாது. அந்த பரத்துவம் ஒரே ஒரு காரணத்துக்குதான் இருக்கும், வசந்து இருக்கிறதுனால எல்லாம் உன்னால கொடுக்க முடியும், எல்லாம் உன்னால கொடுக்க முடியும். அந்த பரத்துவம் இருக்கவே தான் பலப்பிரதனானி இருக்க முடியும். சூத்திரகாரர் அதிகரணங்களை எப்படி அமைக்கிறார் பாருங்கோ. முதல்ல ஹயப்பிரத்தனிகத்தை சொன்னார், உபயலிங்காதிகரணத்துல கல்யாணிக்கு தானத்தை சாதிச்சார், ஐகுண்டலாதிகரணத்துல சேதனம் அச்சேதனம் எல்லாத்துக்கும் அம்சி அப்படின்னு சாதிச்ச, பராதிகரணத்துல சர்வஸ்மாத் பாரம்யத்தை சாதிச்ச, இப்ப என்ன பண்ணிட்ட பாரம்யத்தை சாதிச்சவ, இப்போ அந்த பாரம்யம் இருக்கவே பலப்பிரதத்துவம் சித்திக்கும். அந்த பலப்பிரதத்துவம் எப்ப வரும், சுலபனா இருந்தாதான் இருக்கும். சுலபத்துவம் எப்ப வரும், சௌஷீல்யம் இருந்தாதான் வரும். சௌஷீல்யம் எப்ப வரும், வாத்சல்யம் இருந்தாதான் வரும். வாத்சல்யம் எப்ப வரும், பரம உதாரணா இருந்தாதான் வரும். ஔதாரியம் இருக்கணும். வள்ளன் கொல்லக்குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் அப்படிங்கிறாரு நம்ம ஆழ்வார். அதனால அவன் வந்து எவ்வளவு எடுத்துனாலும் சரி அவங்கிட்ட அப்படியே கொட்டி கிடக்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை, அவனுடைய குணங்களும் அப்படிதான், அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆனந்தமும் அப்படிப்பட்டது, அவனுடைய விபூதியும் அப்படிப்பட்டது. நான் தோசி மமதிவ்யானாம் விபூதினாம் பரந்தபா அப்படிங்கிறார் பத்தாவது அத்தியாயத்துல. என்னுடைய விபூதிகளுக்கு அளவே கிடையாது முடிவே கிடையாது அப்படிங்கிறார். எதுலதான் முடிவு இருக்கு அவனுக்கு, எதுலையுமே முடிவு இல்லை, எல்லாத்தையும் வியாபிச்சு வியாபிச்சு எழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட ஔதாரியம் அவனுக்கு இருக்கு. அந்த ஔதாரியமானது பலப்பிரதத்துவம், பலப்பிரதத்துவத்துல வந்து முடிகிறது அது. அந்த பலப்பிரதத்துவன்றது எப்படிப்பட்ட பலப்பிரதத்துவம், வெறும் மோட்சம்னு நினைச்சுக்காதீங்க, யாருக்கு என்ன வேணுமோ அத கொடுப்பான். அகம் இதர்வயஜானம் போக்தா ச பிரபுரேவசே அப்படின்னு பிரமாணம் சாதிக்கிறார் கீதையில. நான் தான் சர்வயஜானம் போக்தா, நீ யாருக்கு யாகம் பண்ணா என்ன, யார குறிச்சு பண்ணா எனக்கு என்ன, எல்லாம் எங்கிட்ட வந்துரும், எல்லாம் எங்கிட்ட வந்துரும், நான் சிவனை சேவிக்கணும்னு நானும். அதுக்கு பிரமா சொன்ன என் திருவடியில போடு, அத என் திருவடியில போடு, அவன் தள்ள விழும், அது அவன் தள்ள விழுந்துதான். அதனால சிவன் முடிமேல் பார்த்தம் தெரிந்து விழுந்த பைந்துராயான் பெருமை அப்படின்னு சாதிக்கிற நம்மாழ்வார், பார்த்தம் தெரிந்து விழுந்தது அவன் எல்லாத்தையும் அழகா அவன் புரிஞ்சு விட்டானா, எம்பெருமான சேவிச்சுட்டாக்கா எல்லாரையும் சேவிச்ச மாதிரி, எம்பெருமான் திருவடியில புப்பத்தை சமர்ப்பிச்சுட்டோம்னாக்கா எல்லா தேவதைகளுக்கும் தள்ள போய் அது விழுமா, அவன் திருவடியில சமர்ப்பிச்சாக்கா சிவனுடைய தள்ள போய் விழுந்தது அப்படின்னாக்கா எம்பெருமான் தான் அகம் சர்வயஜானம் போக்தா. அப்புறமா சொல்ற நான் தான், நீ யார குறிச்சு யாகம் பண்ணாலும் சரி எனக்கு தான் வரும் அது. ஏப்பெண்ணு தேவதா பக்தா எஜந்தி அவிதி பூர்வங்கள்லாம் பிரகடத்து சாதிக்க போற இந்த வீரணத்திலேயே. அதனால யாருக்கு என்ன நம்ம யாகம் பண்ணாலும் ஹோமம் பண்ணாலும் தானம் பண்ணாலும் எத்த குறிச்சு பண்ணாலும் சரி எல்லாம் எம்பெருமானுக்கே சேரும். அதனால பிரபு ரேவச்சே அப்படின்னு பிரபுன்றதுக்கு பலப்பிரதன் அர்த்தம் பண்ணிட்டார் எம்பெருமானார், பலப்பிரதன் பிரபு பலப்பிரதா அப்படின்னு சாதிக்கிறார். நான் தான் பலப்பிரதன், பிரபு சப்தத்துக்கு பலப்பிரதன் அர்த்தம். அதனால சர்வ பலப்பிரதன், நமக்கு அல்பமான விஷயங்கள்லாம் கேட்கிறோம் அதையும் கொடுப்பானவன். மோட்சம் கேட்டான்னாக்க மோட்சத்தை கொடுக்கிறவன்
அதுக்கு வேண்டிய ஆணுலிங்கிகமாக அனைத்தையும் கொடுத்துருவான். அதனால எல்லா பலன்களையும் கொடுக்கிறவன் இவனே, இவனை தவிர்த்து வேற யாராலையும் கொடுக்க முடியாது, எல்லாம் இவன் தான். இது அத்தனையும் சொல்லணுன்றதுக்கோசரம்தான் பலாதிகரணம் நடந்தது. இந்த பலாதிகரணத்துலதான் அனைத்து விஷயங்களையும் சாதிக்க போற சர்வ பலப்பிரதத்துவம். ஏன்னா அடுத்த பாதம் உபாசனங்களை பத்தி வரப்போறது. உபாசனங்களை பத்தி அடுத்த பாதத்துல வரப்போறதுன்னாக்க அந்த உபாசனங்களுக்கு எல்லாம் என்ன பலன் வரும் அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையோ? அந்த பலத்தெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு கேள்வி வரும். பலப்பிரதன் இவன் தெரிஞ்சுட்டோம்னாக்க சர்வஸ்மாத் பரனாகவும் சர்வ பலப்பிரதனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை உபாசிச்சோன்னா நமக்கு எல்லா பலனும் கிடைச்சிடும் அப்படின்னு வரும் அது. ஆகையினால சர்வ பலப்பிரதத்துவன்றது இங்க சாதிக்கப்பட போகிறது. அப்படி சாதிக்கப்படுறதுனால அவனுக்கு ஔதாரியமே இல்லையே, ஔதாரியமே அவனுக்கு இல்லையேன்னு சில பேர் கேள்வி கேட்பாளாம். அவனை தவிர்த்து வேற யாருக்குமே ஔதாரியம் கிடையாது. பரமோதாரன் அப்படின்னு சாதிக்க போற பரமோதாரன் ஆண்டவன் சாதிப்பார். உதாரக அப்படின்னாக்க ஊ ஷிமுட்டம் பெரியாண்டவன் சாதிப்பார். ஊ அப்படின்னாக்க பிராட்டின்னு அர்த்தம். அக்கார உக்காரம் அக்காரம்னு சொல்றவன் இல்லையோ, ஊன்ன பிராட்டி. அந்த பிராட்டியை தாரமாக உடையவனும் அதனால உதாரணம் ஆயிட்டான். அவன் அவன் இருக்கிறதுனால அள்ளி அள்ளி கொடுக்கறான். அவன் அவன் இல்லைன்னு எதுவுமே கிடைக்காது. அவன் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியறது. அதனால பிராட்டி இருக்கவே தான் நமக்கு அத்தனையும் வருது. அதனால பரமோதாரத்தம் அவதாரியம் அவனுக்கு இல்லையேன்னு கேள்வி வந்தது. இல்ல எல்லாம் இருக்கு அவனுக்கு. அந்த அவதாரியத்தை சாதிக்கிறதுக்கோசரம் இது வந்தது. அது அதனால நிறைய வாக்கியங்கள் வரும். வசுதானா அன்னாதக வசுதானகன்லாம் வருது. அன்னாதகன்னாக்க போக்கியங்கள் எல்லாம் கொடுக்கிறவன், வசுதானா மோட்சத்தையே கொடுக்கிறவன் ஐஸ்வர்யங்கள்லாம் அப்படின்லாம் வருது. வசி வதான்யா அப்படிங்கிற பற்றோர் கூறத்தாழ் வேணும். வசி வதான்யா வதான்யன்னாக்க பெரும் வள்ளல் நர்த்தம். அப்படிப்பட்டவன் எம்பெருமான். அதனால பலப்பிரம் சர்வ பலப்பிரதனாக இருக்கானவன். சூத்திரகாரர் சாதிக்கிறது ஒரு விஷயம் பார்க்கணும். பல மத உபபத்தேன்னு சொல்லிட்டார். மோக்ஷ பலன் இல்ல, இது மோக்ஷ சாஸ்திரம். மோக்ஷத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரம் தானே, மோக்ஷ பலன் கொடுக்கிறவன் தானே சொல்லணும். அப்படி சொல்லல, பலம் அத்தக அவரிடமிருந்தே பலம், அவரிடமிருந்தான் பலன் வரும். சர்வ பலப்பிரதன் அவனே அப்படின்னு தான் இங்க சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அதனால சர்வ பலப்பிரதன் அர்த்தம் மோட்சம் உண்டு இல்ல. என்ன என்ன பலன் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அது அத்தனையும் அனுகிரகிக்க கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சாதிக்க போற. அதுக்கோசரம் இந்த பலாதிகரணம், அதுக்கு அவதாரியா இருக்கட்டமே புரியணுமே அப்படின்றதுக்கோசரம் அரியன் விஜயாவச்சன அர்த்தம் குரு பரம்பராயி நம்ம